வெல்கம் டு நித்திஷ் வேர்ல்டு. நித்திஷ் வேர்ல்டு நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேர் ஆயில் தயாரிக்கிறத பற்றி தான். இதுக்கு தேவையான பொருள்கள் வந்து கருஞ்சீரகம், நெல்லிக்காய், நெல்லிக்காய் ஒரு நாலு நெல்லிக்காய் தட்டி வச்சுருக்கு, கத்தாழையை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக, கருவேப்பிலை கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான பொருள்கள். அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய், விவிடி கோல்டு எடுத்துருக்கேன் நான், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து கரைஞ்சீரகத்தை போட்டுக்கலாம், ஒரு நாலு ஸ்பூன் அளவு, நாலு ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு. நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டு வெந்தயத்தையும் போட்டுக்கணும். அதே அளவு தான் கரைஞ்சீரகம் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு வெந்தயமும் எடுத்துக்கணும், நாலு ஸ்பூன் அளவு. எல்லாத்தையும் போட்டு ரெண்டையும் கோர்ஸாக அரைச்சிக்கணும். ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இதுதான் பதம், ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாது, இது கரெக்டான பதம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது தேங்காய் எண்ணெய் கட் பண்ணி இப்போது சூடாக இருக்கிற வானிலையில் ஊற்றணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, கொஞ்சம் லேசாக சுட்டுக்கிட்டு வரணும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம போடுற பொருள் வந்து அதனுடைய மருத்துவ குணங்களை இழந்துடும், அதனால் லேசாக சுடும்போது நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் லேசாக சுட்டுட்ருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டியது கரைஞ்சிரவும் வெந்தய பொடி தான், ஏன்னா அது எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரியும் போது அதனுடைய மருத்துவ குணங்கள் அந்த எண்ணெயில் வந்து இறங்கும், அது அந்த நுர அடங்குற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும். அதுக்குள்ளே அது நல்லா பொரிஞ்சிடும் எண்ணெயில், நல்லா கம கமன்னு வாசம் வருது வெந்தயத்தோட வாசம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம், அதுவும் நல்லா படபடன்னு பொரியும். பொரியும்போது நம்ம தட்டி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கேன், நெல்லிக்காயை போட்டுக்கலாம், ஒரு நாலு நெல்லிக்காய் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம். எல்லாமே இதெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும், அப்போ தான் அதனுடைய எசன்ஸ்லாம் எண்ணெயில் இறங்கும். இப்போ கத்தாழையை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்ன பீஸாக. இப்போ அரை லிட்டர் எண்ணெய்க்கு வந்து ஒரு சின்ன மடல் போதும், அதை சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டு அதில் உள்ள கொழகொழப்பு குறையிற அளவுக்கு அது நல்லா சிம்மில் வச்சு எண்ணெயை பாயில் பண்ணணும். சிம்மில் தான் இருக்கணும், ரொம்பவும் சிம்மில் வச்சால் தான் அதனுடைய அந்த எசன்ஸ்லாம் இறங்கி எண்ணெய் சூப்பராக நல்லா க்ரீனிஷாக வரும். கருவேப்பிலை, வெந்தய பொடி, கத்தாழை, நெல்லிக்காய் எல்லாமே அந்த இயல்பு தன்மையிலேருந்து கொஞ்சம் சுருங்கி வரணும், அப்போ தான் வந்து சத்துக்கள்லாம் எண்ணெயில் இறங்கியிருக்கும். ஒரு தடவை கிளறி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க அடுப்பு, நல்லா அது கொதிக்கட்டும். எவ்வளோக்கெவ்வளோ சிம்மில் வைக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. அதுக்கப்புறமா அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் லேசாக ஆறட்டும், ஆறின பிறகு வடிகட்டிக்கலாம். இல்லை நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு, இது இரும்பு வாழை அதனால் ரொம்ப நல்லது, ஒரு ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அதனோட சத்துக்கள் முழுமையாக இறங்கியிருக்கும். நான் இப்போ யூஸ் பண்ணுறதுனால நான் உடனே எடுத்துட்டேன். இப்போ அந்த பொடியெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், அதை நல்லா மிக்சியில் அரைச்சி தலைக்கு பேக் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த கண்டிஷனில் எண்ணெய் இருக்குது, சூப்பராக இந்த கலரில் வந்தாச்சு. இதில் இருக்கிற அந்த வெந்தயப்பொடி, கருஞ்சீரகம் எல்லாமே மருத்துவ குணங்கள். வெந்தயம் வந்து தலைக்கு குளிர்ச்சி இருக்கும், கத்தாழை தலையில் இருக்கிற பொடுகு போகும், நெல்லிக்காய் இலை நிறையெல்லாம் போக்கும், கருவேப்பிலை முடியை கருகருன்னு வைக்கும். இந்த எல்லா கலையும் சேர்ந்தாக்கா முடி அடர்த்தியாக கருகரு நீளமாக அழகாக வளரும். நம்ம எந்த ஹேர் ஆயிலும் கடையில் வாங்கவே தேவையில்லை, நூறு இரநூறு செலவு பண்ணி வாங்கிறது நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதை தான் நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அடிக்கடி, எதுவுமே போய் கடையில் வாங்குறோன்னு அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக இப்போ ஒரு ஹேர் ஆயில் தயாரித்து வச்சு இப்போ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை தான் நான் என் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது என்னோடய குழந்தைங்க முடியை.